ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேயே மஞ்சள் பொடி அரைப்பது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே இருந்தாலும் அரைச்சாலும் சரி, மிஷினில் அரைச்சாலும் சரி, அது எப்படி அரைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். நம்ம வந்து பூஜைக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து சமையலுக்காக இருக்கட்டும், இல்லை எது விசேஷ நாட்களுக்கெல்லாம் மஞ்சள் நிறையாவே வந்து பயன்படுத்துகிறோம். அதில் ஏகப்பட்ட கலப்படங்கள் இருக்குது. நம்ம வீட்டிலேயே வந்து மஞ்சள் வளர்த்து நம்ம வீட்டிலேயே மிஷின்லேயே கொடுத்து அதை அரைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து கலப்படம் இல்லாத மஞ்சள் தூள் கிடைக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செலவு நம்மளால் முடிஞ்சதை கூட நம்ம கலப்படம் இல்லாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது ஏற்கனவே வந்து மஞ்சள் இது அறுவடை வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மஞ்சளோட பூவை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மஞ்சள்லாம் பறித்து எல்லாம் வச்சாச்சு. அதை வந்து என்ன பண்ணுறோம், நல்லா அந்த வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வேரையும் கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி அது உள்ளுக்குள்ளே வந்து நிறையா மண்ணுக்கு அடியில் விளையிறதுனால அந்த இடுக்குலாம் நிறையா மண் இருக்கும். உங்களால் முடிஞ்சால் தோலை கூட சீவி லைட்டாக வந்து தோல் சீவுறதால வச்சு லேசாக சீவி கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறையா குவான்டிட்டி இருக்கிறவங்களாம் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சும்மா வந்து நல்லா கழுவிட்டு தான் வந்து மஞ்சள் அரைப்பாங்க. நம்ம விருப்பம்தான், நல்லா தோல் வேணாலும் நம்ம சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒத்த ஒத்தையாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒத்த ஒத்தையாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் இதுதான் முக்கியமான விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு, ஏன்னா அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வர மண் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு கெடுதி. நம்ம மண் கலவையை பொறுத்து தாங்க மஞ்சள் விளையிறதும், நல்லா விளையிறதும், கம்மியாக விளையிறதும் மண்ணோட இதை பொறுத்து தான் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல எனக்கு நல்லா கிடச்சிச்சு மண் வந்து, அதுக்கு வந்து லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஒத்த ஒத்தையாக எடுத்துக்கிறேன். அந்த இடுக்குகள்லாம் நிறையா மணல் இருக்கும், அந்த மண்ணெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், கழுகிக்கலாம். இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூனோட பேக் சைடோ, சின்ன ஸ்பூனுக்கு பின்பக்கமாகவோ, இல்லைன்னா கத்தியை வச்சு லேஸ் அப்படி சுரண்டுறீங்கன்னா எல்லாமே போயிடும். இது வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கழுவினதை இதில் காட்டுறேன். நான் வந்து வேறெல்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறமும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக அது மூழ்கிற அளவோட கொஞ்சம் கம்மியாக தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணால் மூழ்கிற அளவுக்கும் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்து அதை வேக வைக்கலாம். இதில் வேக வைக்க வேண்டியது ஒரு அது முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா வேக வைக்கும்போது ரொம்ப வேகாமவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போகவும் கூடாது. இப்போ மஞ்சளோட அந்த தன்மை வந்து நமக்கு அவ்வளோதான் நல்லா இருக்காது. அதை வந்து நல்லா கவனமாக செஞ்சால் போதும். நான் அந்த வீடியோவில் அதை வந்து எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லாவே வேகலை. அமுக்கும் போது அது அமுங்கலை, அப்போ வந்து அதை சரியாக வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது ஸ்டெப் நான் கொஞ்சம் திரும்பியும் வேக வச்சேன். வேக வைக்கும்போது இப்போ நல்லா அமுங்கும் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்களா. நம்ம கையை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா அமுங்கிருச்சு, அப்போ நல்லா அந்த கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டாம், ரொம்ப குழஞ்சிச்சுனாலும் அது நல்லா இருக்காது. அவ்வளோது வெந்தால் போதும். இதை வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். அது எனக்கு கொஞ்சமாக தான் தண்ணி விட்டதுனால கொஞ்சம் இருக்குது தண்ணி. அதை நான் அந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து அவிச்சு தான் வேக வைக்கணுமா அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. அவிக்காமையே நம்ம வேக வைக்கலாம். ஆனால் அவிக்காமல் வேக வச்சா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது, அது வந்து வண்டு வேகமாக வச்சிரும். நம்ம அவிச்சிட்டு வேக வைக்கும்போது ரொம்ப நாள் வச்சுக்கலாம், வெளியிலே வச்சுக்கலாம். அவிக்காமல் நம்ம வந்து கட் பண்ணி வேக வைக்கிறது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது வரும். இப்போ ஒரு வருஷத்துக்குலாம் அரைக்கிறதா இருந்தால் சொல்கிறேன்னா ஒரு 6 மாதத்துக்குலாம் இருக்கும். இப்போ நம்ம நிறையா தயார் பண்ணும்போது நம்ம அவிச்சிட்டு செய்கிறது தான் நல்லது. இப்போ இதை வந்து இந்த மாதிரி நான் நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறதுங்கிறனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ண வேண்டாம், பிளேடு உடஞ்சிரும். சின்ன சின்னமாக நம்ம ரவுண்ட் ரவுண்டாகவே வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோதான் உங்களுக்கு வந்து மெல்லிசாக வெண்டைக்காவெல்லாம் மெல்லிசாக பொரியலுக்கு கட் பண்ணுறதை விட பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரில் போட வேண்டாம், நான் வந்து மறந்துட்டு நியூஸ் பேப்பரில் போட்டுட்டேன். நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் போடாமல் ஒரு பாயோ இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு இதில் வந்து பெரிய தாம்பளம் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் போட்டு காய வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சாச்சு. ஒரு 6-7 நாள் நல்லா காஞ்சாலே போதும், 10 நாள் காஞ்சாலும் பரவாயில்ல, நல்லா காயணும். அது ரொம்ப முக்கியம். நல்லா அப்படியே அது போடும்போது நல்லா சத்தம் கேட்கணும்.
இந்த அளவுக்கு காயணும். அப்போ தான் வந்து மஞ்சள் பொடி கெடாமல் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க. இது நம்ம உடைக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும், அந்த மாதிரி நல்லா வந்து குட்டியாக காஞ்சிருச்சு பாருங்க. நல்லா முடுமுடுன்னு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை வந்து அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி கொண்டுட்டு வர போகிறோம். அவ்வளோதாங்க, மஞ்சள் பொடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான மஞ்சள் பொடி நமக்கு கிடச்சிருச்சு. நான் இது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அளந்து எடுத்துக்க போகிறேன், எவ்வளோ இருக்குன்னு ஒரு பார்த்துக்கிறதுக்காக. நான் அந்த தடவை தான் ஃபஸ்ட்டு நான் அரைக்கிறேன். இப்போ இதில் ஃபுல்லாக ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஒரு ஹாஃப் பாத்திரம் பகுதி வந்திருக்கு, ஒன்றரை பாத்திரம் வந்திருக்கு. நம்ம அதை வந்து திரும்பி பொடிச்சிட்டு திரும்பி நான் அளக்க போகிறேன் அதே பாத்திரத்தில். அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதை வந்து பொடிச்சிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், பொடிச்சிட்டு வந்தாச்சு. இவ்வளோ மஞ்சள் பொடி எனக்கு கிடச்சிருக்குங்க, தாராளமாக போதும். அவ்வளோ நாளைக்கு இது இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற அளவு பொறுத்து இருக்குது எவ்வளோ நல்ல தீரும் அப்படிங்கிறது. இப்போ அதே பாத்திரத்தில் நான் அளந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா ஃபுல்லாகவே வச்சுருக்கேன்னா நல்லா முட்டை முட்டை நல்ல மேல் பகுதி வரைக்கும் வச்சுருக்கேன். இல்லை ஒரு பாத்திரமும் இந்த அளவு, ரெண்டாவது தடவை வந்து இந்த அளவும் இருக்குங்க. இவ்வளோ மஞ்சள் பொடி கிடச்சிருக்கு, நல்ல பெரிய பாத்திரம். எனக்கு இவ்வளோ மஞ்சள் பொடி இந்த வருஷம் கிடச்சிருக்கு. நம்ம வீட்டிலையே மஞ்சள் வளர்த்து நம்ம வீட்டிலையே வந்து மஞ்சள் அரைச்சும் வச்சுட்டோம். நல்ல வாசனையான ஆரோக்கியமான மஞ்சள் பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து மஞ்சள் வந்து நடுங்க, இந்த கரெக்டான மாதம் இப்போ நடுறதுக்கு. அப்படி முடியாதவங்க அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நிறையா மஞ்சள் வாங்கி இதை மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நட முடியாதவங்களுக்கு, வளர்க்க முடியாதவங்களுக்கு நம்ம வந்து மஞ்சள் பொங்கல் சமயம் நிறையா கிடைக்கும். அதை வந்து நம்ம வாங்கி இது மாதிரி இதே ப்ராசஸில் நீங்கள் செஞ்சு மஞ்சள் பொடியாகவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.